இயன்றதை செய்வோம் இயலாதவர்களுக்கு என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கருணை கதிர் ட்ரஸ்ட் நண்பர்களின் மீண்டும் ஒரு புதிய முயற்சி. பாரபட்சமின்றி பழிவாங்கும் பகைவன் பசி மட்டுமே என்பதை ஆழ்ந்து உணர்ந்த கருணை கதிர் ட்ரஸ்ட் நண்பர்கள் இந்த முயற்சிக்காக ஒரு வாகனம் ஒன்றை வாங்கி ஏதேனும் விசேஷ நிகழ்வுகள் நடந்தால், அதில் உணவுகள் மீந்து இருந்தால் அந்த உணவை கருணை கதிர் ட்ரஸ்ட் நண்பர்கள் தங்களுடைய வாகனத்தில் அவர்கள் இடத்திற்கு சென்று அந்த உணவை வாங்கி பசியால் வாடும் ஏழை எளிய மற்றும் ஆதரவற்றவர்கள் அனைவருக்கும் அந்த உணவை கொடுத்து வருகின்றனர். திருநெல்வேலி சுற்றுப்புற பகுதிகளில் ஏதாவது ஒரு விசேஷங்களில் உணவு மீந்துவிட்டால் உடனடியாக ட்ரஸ்ட் நண்பர்களுக்கு தகவல் கொடுத்தால் இவர்கள் தங்கள் இடத்திற்கே வந்து உங்கள் உணவை எடுத்து பசியால் வாடும் ஏழை எளியோருக்கு கொடுக்கின்றனர். நீங்கள் வீணாக்கும் ஒவ்வொரு உணவும் மற்றொருவரின் பசியாறும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என கருணை கதிர் ட்ரஸ்ட் நண்பர்கள் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டனர். உணவை வீணாக்காதீர், சக மனிதனின் பசியை போக்குவோம். வணக்கம். எங்களுடைய கருணை கதிர் ட்ரஸ்டின் மூலம் கடந்த 4 வருடங்களாக ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு உணவு கொடுத்து வருகிறோம். கொரோனா காலங்களில் தினசரி உணவு கொடுத்து வந்தோம். தற்போது ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் உணவு கொடுத்து வருகிறோம். இதில் நம்ம சுப நிகழ்ச்சிகளில் வீட்டுகளில் சுப நிகழ்ச்சிகளில் ஏதாவது உணவு பண்டங்கள் மீந்து விட்டதானால் எங்களை அணுகுங்கள் என்று யூடியூப்லேயும் வாட்ஸ்அப் மூலமும் ஃபேஸ்புக் மூலமும் எல்லாத்துக்கும் விளம்பரம் கொடுத்திருந்தோம். அதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. அதன் பொருட்டு நாங்கள் வந்து அங்கு சென்றே அவர்கள் இடத்திற்கு சென்றே அந்த உணவுகளை நாங்களே பெற்றுக்கொண்டு வந்து இங்குள்ள ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர்களுக்கு கொடுத்து வருகிறோம். இயன்றதை செய்வோம் இயலாதவருக்கு என்ற வாக்கியத்திற்கு இணங்க எங்களுடைய கருணை கதிர் ட்ரஸ்ட் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் மூலம் இப்பொழுது உங்கள் அனைவர்கள் வீட்டிலையும் ஏதாவது விசேஷ காலங்களில் உணவு மிந்திருந்தால் அதை வந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு அதனை இல்லாதவர்கள் கொடுத்து வருகிறோம். ஏனென்றால் பசிதான் வந்து உலகத்தின் மிகப்பெரிய எதிரி. அதாவது சோமாலியா மற்றும் நாடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது உணவு இல்லாமல் நிறைய பேர் இருக்கின்ற சூழ்நிலை உருவாகியுள்ளது. அதனை நம் நாட்டில் அந்த பிரச்சனை இல்லை. அதனால் இது இருந்தாலும் சில இடத்துல நடுத்தர குடும்பங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருக்கிறார்கள். அதனை போக்கும் விதத்திலே இந்த பணியினை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். எங்களது குழு நண்பர்களும் சேர்ந்து இந்த பணியை செவ்வனை செய்து வருகிறோம். இதற்கு பொதுமக்கள் நன்றாக ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள் மற்றும் பெறுபவர்களும் வரிசையில் நின்று அதனை பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள். அந்த விதத்தில் அந்த பணி செய்வது எங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கிறது. அதனால் வந்து தொடர்ந்து அந்த பணியினை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்குண்டான ஒத்துழைப்பும் இறைவன் அருள்வார் என்று கேட்டுக்கொண்டு விரைவிற்கு நன்றி, வணக்கம்.